உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுக்கப்புறம் நான் பாடமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என் பசங்க. அப்போ ஏதோ இந்த பண்ணிட்டு இருக்கு, இதனால அதை பின்னாடியே சீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. கடைசியில் சேர்ந்தால் நல்லது, சேராமல் போனால் மன வருத்தம் ஆகிவிடும் ப்ரோ அப்படின்னு சொல்ல புரிகிறதா? நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணியக்கோடி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கும் வரை கவலை வேண்டாம். இது கண்ணாடியா இல்லை வந்து இந்த லாரிக்கு முன்னாடி பிரேமான்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னுடைய கண்ணாடியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐ திங்க் அந்த கலர் கோழி குஞ்சுன்னு தான் நினைக்கிறேன், தெரியலை யாராக இருக்குன்னு தெரியல. இருந்துட்டு போகுது, வச்சு நல்லா இருந்துட்டு போகுது. என்னிடம் இருந்து உன்னை பறிக்கிறீர்கள் என்றால் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று எனக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டுமா? இன்றைக்கு நாம் என்ன தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை, சாட்டர்டே நின்றுருக்கோம். 26/3/2022 வந்து அழகாக நடக்கும். 26ஆம் தேதி வந்துருக்கும் சனிக்கிழமை. இந்த மாதம் முடிய போகிறது அப்படின்னு சொல்ல புரிகிறதா? முதலில் நாம் நல்ல நேரம் இன்னைக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7:30 வந்து ஷார்ப்பாக நினைந்து நல்லது நடந்துக்கிட்டு இருப்பா. நல்லது நடக்குதா? எங்கெங்கே நடக்குது? அங்கேதான் பல்லாவரம் சைடு தாண்டி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இப்படிலாம் கிடையாது, புரிகிறதா? அதனால் நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, நல்லது அது செய் ராஜா அப்படின்னு சொல்ல புரிகிறதா? அடுத்ததாக இன்னைக்கு யமகண்டம் இப்போதும் பார்த்தீங்கன்னா 1:30 ஷார்ப்பாக பிரியாணி சாப்பிட்டு விட்டுப்பேன். ஏதாச்சும் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கடை டேஸ்ட்டு வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கடையோ தேடி தேடி வாங்குறது பிரியாணி. நைட்டு பகலாக பிரியாணின்னு சாப்பிட மூட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, தெருத்தருவா அலைவோம். ஏதோ ஒரு கண்ட கர்மத்தை வச்ச பேர் புளிசாக தான் கிண்டுறாண்டா, ஏதோ எல்லாத்தையும் கிண்டி வச்சு அந்த கறியை சேர்த்தாடுறேன் அதோட, அதனால் அது பேர் பிரியாணியா சொல்கிறதுக்கு புரிகிறது. அதனால் எவன் எப்பொழுது வருகிறான் பார்த்தீங்கன்னா 1:30 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து வந்துடுவார். மதியத்துக்கு முன்னாடி பந்திக்கு கரெக்டாக உட்காந்துருப்பாங்க, வந்துடுவார். புண்ணியக்கொடி ஷோ பார்த்தீங்கன்னா செலக்டர் சாப்பிடு அப்படின்ட்டு, அதனால் ஷார்ப்பாக இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி குளிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டு வேளை குளிச்சா கூட நல்லது. வெயில் அடிக்குதுடா, குளிக்காமல் நான் திண்டு பர்ஃப்யூம் போட்டு திரும்பி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரியுதா? அடுத்ததாக ராவுகாலம் இன்னைக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9-10 வரைக்கும் ராவுகாலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ராவுகால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய மாட்டேங்க மோஸ்ட்லி, அதனால் சாமி இருந்துரு அப்படின்னு சொல்கிறது புரிகிறது. அடுத்ததாக குளிகை இன்னைக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-7 ஷார்ப்பாக வந்து குளிகை நடக்குது. காலையிலேயும் பார்த்தீங்கன்னா குளிகை நடந்துகிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா காசு விசு கொடுக்கறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க இரட்டிப்பு மூட்டிப்பு நாட்டிப்பு ஏட்டிப்பு ஆகிட்டு இருக்கும். வேணான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க சொந்தத்துக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் புரிகிறதா? அடுத்ததாக இன்னைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து நான் சந்திராசனம். அந்த பாப்பாவுக்கு மட்டுமா இன்னைக்கு சந்திராசனம் நடக்குது, ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து சந்திராஸ்தமம் நடக்குது. சந்திரன் பார்வைப்படுது, அதனால் என்ன செய்யணும், அதனால் வீட்டிலேயே அவந்து உட்கார்ந்திருந்தீனா நல்லது, வெளியில ஓடினா வாயில அடிபட்டு செருப்படிபட்டு வருவ புரிகிறதா? அதாவது பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து சந்திராஸ்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீட்டில் இருங்க இன்னைக்கு ஒரு நாள். முதல்ல வீட்டில் இருந்துக்கலாம், அதுக்கப்புறமேட்டு துணியை பற்றி படுத்துக்கலாம், எவனும் இல்லைன்னு நினச்சா போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வீட்டிலே இருறா இன்றைக்கி ஒரு நாள், வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா புரிகிறதா? அடுத்ததாக நம்ம 12 ராசிக்கு இன்னைக்கு ராசிகளை களைச்சி ஆராயப்போகிறோம். அலசணும் அலசுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினில் விட்டுட்டு இப்போ டோலிஸ் இந்த வீட்டில் டெல்லி பிரின்ஸ் அதெல்லாம் வளர்க்குறாங்கள, அதுவும் இப்படியே தான் சுற்றுது. கிரைண்டரு இப்படியே தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அள்ளி கிரைண்டரில் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ உனக்கு என்னம்மா வயசு, 20 ஆகுமான்னு தெரியலைங்குது. அதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு கிரைண்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு, கிரைண்டரில் போட்டு துணியை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து மாவை போட்டு அரைக்கும். அதெல்லாம் எங்கே கொண்டு சொல்கிறது? அதனால் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதையும் கல்யாணம் பண்ணி வச்சு பாவம் புருஷன் பாவம் அது முடியே இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பான். வழுக்கத்தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன் அந்த மாதிரி தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு 12 ராசிக்கு நம்ம ராசி பலன் சொல்ல போகிறோம். முதல் ராசி மேசராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதனை சோதனையாக இருக்குது. போதுமடா சாமி அப்படின்னு
எவ்வளவு சோதனை கடவுள்கிட்ட போயிட்டு அப்படின்னு கல்லா இருக்கி கல்லஞ்சமா இருக்கு. கடவுள்கிட்ட போயிட்டு போட்டி போறது கேட்டுக்கிட்டு இருக்கு. கடவுள் அவர் எந்திரிச்சு வந்துட்டு சப்புன்னு அறந்துருவார். அந்த அளவு கேட்கறது எல்லாம் கர்மா இஸ் பூமராங். பூமராங்னா பூமர் கிடையாது, பூமராங்கல் இருப்பார் நம்ம வீட்டு பக்கத்துல உட்காந்துட்டு எதை சொன்னாலும் பூமரா போறோம். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு சோதனை நடக்கும். ஏதாச்சும் ஒரு சோதனை குழாயில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 ml ஊற்றி ஏதாச்சும் ஒன்று எவனோ கலக்கி விட்டு போயிருப்பான். அதனால் ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரதான் வேற என்ன பண்ண முடியலாம். நல்லதுக்கு தான் போராட பாருங்கள். புரிகிறதா? அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இன்னைக்கு வந்து சோர்வு என்று கொடுத்திருக்கிறது. சோர்வு அப்படின்னு கொடுத்து அவ்வளோ சோர்வாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன் ரிஷபம் சோர்வாக இருக்கீங்க? ரிஷபம் என்றால் மாடு. மாடு பார்த்தீங்கன்னா எனி டைம் உழைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்டில் 20 லிட்டர் தான் மாடு பாடுது. பால் மாடு இல்லை, மாடு வந்து பால் தரும். பார்த்தீங்கன்னா இவங்க பக்கத்து வீட்டில் வந்து 100 லிட்டர் தரணும். எவ்வளோ கொடுத்துட்டு மாடு எப்படி தரணும்? ஜெர்சி மாடா? ஜெர்சி மாடே 40-50 லிட்டர் தண்டது. இவங்க பாட்டு உருட்டி விட்டு போகிறோம். அதனால் இன்றைக்கு ரிஷப ராசிக்கு வந்து சோர்வு ஏற்படும். அவ்வளோ ஒரு சோர்வாக இருக்கும், களைப்பாக இருக்கும். வேலை பார்த்தவனுக்கும் அவ்வளோ களைப்பாக இருக்கும். வேலை வெட்டிலாம் வீட்டில் நாய் படுத்திருக்கோம், அதுக்கும் அவ்வளோ களைப்பாக இருக்கும். ஒரு வேலை சொன்னால் சரி. அதனால் இன்றைக்கு சோர்வு ஏற்படும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இப்போ எங்கேயாச்சும் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கு, நாளைக்கு போய்க்கலாம் இருக்கும். இன்றைக்கு பேர் எனக்கு கிடச்சிருக்கேன், இன்றைக்கி அமைதியாக இருந்தால் நாளைக்கு கிடச்சிரும். அதெல்லாம் பார்த்துருந்து புரிகிறதா? அடுத்ததாக மிதுனராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினம். கோவப்படுறேன், அவ்வளோ கோவப்படுறேன். தங்கச்சி லவ் பண்ணும், என்ன பண்ணுறது? அந்த பையன்ட்ட போய் கெஞ்சணும். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இவன் சவால் விட்டுருப்பான் அவன்கிட்ட, அந்த பையன்ட்ட, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒரு ஒரு புல் பூண்டு கூட இல்லைன்னா சவால் விட்டுருப்பாங்க. இப்போ திரும்பி வந்து அந்த பையனை தேடி போகணும். அப்போ என்ன பண்ணும்? கோவம்தான் வரும், அதை உள்ளே அடக்கிட்டு திரும்பி அவன்கிட்ட தான் போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை ஆகும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நீ யாரையுமே வந்து வார்த்தையை மட்டும் விட்டுட்டீன்னு வச்சுக்க, வெட்டி விட்டு அவன் மனசு நொந்துட்டான், வைத்தறிச்சலை வாங்கி விட்டா என்றால் கண்டிப்பாக உனக்கு அது திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதா? அதனால் இன்றைக்கு கோவப்படுவீர்கள். கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். கொண்டாட்டி திட்டம் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணினா தான் வாழ்க்கை நடத்த முடியும். என்ன சொல்கிறதுக்குள்ள பைத்தியமாக தெரிய வேண்டிதான். அடுத்ததாக கடகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு. பணம் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் வருமா இல்லையா? தண்ணியே வர மாட்டேங்குது. இங்கே எங்கெங்க பணம் வருதுங்கிறது? இப்போலாம் அப்படி இல்லை, தண்ணி பிரச்சனையெல்லாம் இல்லை, எல்லாம் தீந்து விட்டது. எல்லாம் தண்ணி 2 அடி தோண்டினாவே தண்ணி வருதுங்கிறாங்க. தெரில, சாக்கடையாக இருக்குங்களா அதெல்லாம்? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான பணவரவு உங்களுக்கு வரப்போகிறது. அப்படின்னா எதிர்பார்த்துருப்பேன், எப்படா வரும் வரும்னு சொல்லிட்டு சொத்து கூட விற்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னை விற்று விட்டுருவாங்க. 50 லட்சத்துக்கு விற்க விட்டு 4 கோடிக்கு விற்று அவ்வளோ காசு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். நான் கீழே பார்த்துட்டு கீழே வந்து அவ்வளோ பணங்கள்லாம் இருக்குது, பழங்கள் பணங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், ஏன்னா ஷோ பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். புரிகிறதா? அதனால் இன்றைக்கு வராத வரவு உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்வு வாழ்க்கை கொடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும், பார்த்தீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பார்த்து நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு கல்யாணமாக இருந்துட்டு இத்தனை வருஷமாக கல்யாணம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு திருமணம் முடிவாக போகிறது. வாழ்க்கை மாறப்போகிற, நீங்கள் நினைத்ததை விட புரட்டி போட்ட மாதிரி மாறும். நல்லதாக அமையும், நம்பி இருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதா? அடுத்ததாக கன்னிராசிக்கு வந்து குழப்பம் ஏற்படும். குழப்பமாக இருக்கும், வேணா போயிட்டோம், திரும்பி போகலாமா, திரும்பி இங்கேயே இருக்கலாமா, திரும்பி இந்த ஆஃபீஸில் இருக்கலாமா, இல்லை வேற எங்கேயும் போகலாமா, இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. குழம்பிட்டு மற்றவங்க குழப்பி விட்டுறவங்க, நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்னு மற்ற நாய்க்கெல்லாம் தெரியக்கூடாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் குட்டையை குழப்பி விட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, தண்ணியை ஊற்றுறது, சர்க்கரையை போடுறது, தயிரை ஊற்றுறது, ஜாம கூட ஊற்றிட்டு போயிடும். அப்போ எப்படி இருக்கும்? வாந்தி தான் வரும், வாந்தி எல்லாம் பிராடாக எடுக்கணும், அந்த மாதிரி பிராடாயிரும் எல்லாம். அதனால் வேண்டாம், நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவையுமே செய்யாதீர்கள். அதனால் இன்றைக்கும் குட்டையை குழப்புவாங்க, அதுலேருந்து உங்கள் நன்மையாக தான் நினைக்கணும். புரிகிறதா? அடுத்ததாக துலாம் ராசிக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடிப்பு, அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற இன்பம்,
அளவற்ற துன்பமா பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளவு நாள், பதிவு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிட்டே என்ன சொன்னாலும் அப்படின்னே இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி பங்கிடும், அடுத்த லெவல் கொண்டு போகப்படாது கடவுள், எவ்வளவு நாள் தானே இவனை சோதிக்கணும், கடவுளுக்கே போர் அடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்காங்க சில பேர். இவன் வாழ்க்கையில வந்து யார இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறான், எல்லாம் ஒரு சில நாள் தான், ஒரு சில வருடங்கள் தான். அதனால அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில பொங்க போகிறது அப்படின்னு சொல்றேன், புரிகிறதா? அடுத்ததாக விருச்சக ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்திமயம், நல்லா இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மாலை போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது, திடீர்னு இந்த கோயிலுக்கு மாலை போடலாமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்கறது. அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, வச்சா முன்னாடி எல்லாம் நம்ம ஃப்ரீயாக பேச்சுலராக சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்த குட்டியோட ஃபேமிலியாக இருக்கும், இப்போ எப்படா மாலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பக்தி பிறக்குது, ஃபேமிலி மேன் ஆனால் கூட ஒரு பக்தி இருக்குன்னா அவன் எந்த அளவு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. அதனால் இன்றைக்கு ஒரு பக்தி உங்களுக்கு பிறக்கும், அந்த பக்தி நினைக்கிறனாலும் போனது வேணாம்னு கூட ஏதாச்சும் சொல்லியிருப்பீங்க, அது திரும்பி வேண்டும் என்று கூட நினைக்கலாம், புரிகிறதா? அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மன வருத்தம் ப்ரோ, மன வருத்தம் ப்ரோ அப்படின்னா வருத்தப்படுத்தீங்க, அப்படி ஒரு வருத்தம் பிடிக்கல ப்ரோ, வருத்தம் ப்ரோ, ப்ரோ போதும் ப்ரோ கிளம்புற ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து பேசிக்கிட்டு இருப்பான், ப்ரோ இதெல்லாம் நார்மல் ப்ரோ, யோ யோ ப்ரோ அப்படின்வான். நம்மளுக்கு அப்படியே பத்திக்கிட்டு தெரியும் இந்த நாயெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய் பிஸ்டி ஒழிச்சா சொல்லுது, அவங்க வாய்ஸு அவங்க ஹேர் கட்டு, ஆனால் இவளுக்கு கொடுக்குற இடத்துனால தான் அவனுக்கு இப்படி இருக்கானுங்க அப்படின்னு புரிகிறதா? அதனால் இன்றைக்கு வருத்தம் உங்களுக்கு ஏற்படும், அந்த வருத்தம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் தாங்க, கேர்ஃபுல்லாகிடும், ரிலீஃப் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறேன், புரிகிறதா? அடுத்ததாக மகர ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம், மகர ராசி இரட்டிப்பு லாபம், அப்பேற்பட்ட லாபமாக இருக்கும். தொழில் தொடங்கி கொண்டு இருப்பீங்க, நஷ்டத்தில் போயிட்டு ஏதோ கைக்கு வந்துச்சுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இருக்கதை வச்சு பெரட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகும், ரெண்டாகும். அது பார்த்தீங்கன்னா உனக்கு தொழில் எல்லாத்துக்கும் பிடிச்சாலே போதும், உனக்கு வந்து சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன், புரிகிறது? அதனால் இன்றைக்கு நீ எதை தொட்டாலுமே லாபமாக இருக்கும், ஷோ பார்த்துட்டு போனாலே அவ்வளோ லாபம் இருக்கும், கோடிக்கணக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்கள், நம்பினால் நம்புங்கள், இது ஆறு அப்படிலாம் கிடையாது, நம்பு நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன், புரிகிறதா? கேமரா பண்ணியிருக்க மேலே தூங்கி கீழே விழுந்துருவாரு, பொண்டாட்டியெல்லாம் அதை தூக்கிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம ஷோவை முடிச்சிடணும், புரிகிறதா? அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாயம், ஆதாயம் ஆதாயம் இருக்கா இல்லைங்க, இதனால எங்களுக்கு என்னங்க ஆதாயம், இதனால எங்களுக்கு என்னங்க, உங்கள் வீட்டில் எதை நடக்குது இதனால எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்ன கேட்பான் வேண்டாம். அதனால தான் ஊருக்கு ஒதுப்புறமா போயிட்டு சுற்று வட்டாரத்தில் எதுவுமே இருக்காதான் அங்கே வீடு கட்டி உட்காந்துருப்பான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா பயிர் நடுவான் வியாபாரம் ஆகாது, பார்த்தீங்கன்னா கரும்பு நடுவான் வியாபாரம் ஆகாது, எதன்ட்டுக்கிட்டே இருப்பான் வியாபாரமே ஆகாது, அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லை நட்டுருவான் வியாபாரம் ஆகிடும், புரிஞ்சவன் புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான உங்களுக்கு ஆதாயம் தேடி வரும், தெரிஞ்சிச்சுல அவன் குழம்பியிருப்பான் இருக்கிறீங்க, அதனால் இன்றைக்கு ஒரு விதமான ஆதாயம் உங்களுக்கு தேடி வரும், லேண்ட் என்ன வேணா இருக்கலாம், கண்டிப்பாக நம்பி இருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன், புரிகிறதா? அடுத்ததாக மீனராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினம், கோவப்படுறது, சாமி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பொண்ணுங்க பண்ணுது ஆனால் திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹார்ட்டை பரிமாறுவது இல்லை, கோபமாகவே இருக்குது, ஏதோ ஒரு டிப்ரெஷன் அப்படியே கோபமாகவே அப்படியே அமைதியாகவே இருக்கு, அந்த கோபம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய போயிருக்கு, நீ கோபமாக இருப்பீங்க அப்படின்னா அமைதியாகவே ஓட்டுவீங்க, அமைதியாகவே இருந்து ஓட்டிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கிறவங்களையும் அமைதியாக இருக்கும், எடிட்டராக இப்போ மீன ராசி தான் இருக்கிற இடமே தெரியாது, எங்கே இருக்கானே தெரியாது, டக்குன்னு டமால் நின்றிருப்பான் அந்த மாதிரி தான், நீ இங்கேயாட உள்ளே இருந்த அந்த மாதிரி. அதனால் இன்றைக்கு ஒரு விதமான கோபப்படுவீர்கள், கோபத்திலிருந்து மீண்டும் வருவேன், அது நல்ல கோபமாக கூட இருக்கலாம், அவன் கோபத்தில் நியாயம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, புரிகிறதா? மீண்டும் ஒரு மொக்கையான எபிசோடில் வந்து நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி, கரெக்டுமா? Hey now!
நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி. பெரிய துறையிலிருந்து இப்ப சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன். எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம். டெய்லியும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம். காலையில எழுந்திருச்சோன்னா யூடியூப்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுறதா அர்த்தமா?